வணக்கம் அன்புடன் முனைவர் மா முரளி இதோ உங்கள் செவிகளுக்கு இன்றைய சிந்தனை சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்த சமயம் அங்கே சில இளைஞர்கள் ஆற்று நீரிலே மிதந்து வருகின்ற முட்டை ஓடுகளை குறிபார்த்து சுட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஒருவராலும் அந்த முட்டை ஓடுகளை குறிபார்த்து சுட முடியவில்லை இதை பார்த்து கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் அவர்களை பார்த்து சிறு புன்னகை செய்தார் இதை பார்த்து அந்த இளைஞர்கள் சிரிக்கிறீர்களே உங்களால் அந்த முட்டை ஓடுகளை சுட முடியுமா என்று சவால் விட்டனர் உடனே சுவாமி விவேகானந்தர் அந்த இளைஞர்களிடம் இருந்து கை வாங்கி ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு தொடர்ந்து பனிரெண்டு முட்டை ஓடுகளை குறிபார்த்து சரியாக சுட்டு வீழ்த்தினார் இது எப்படி சாத்தியமாயிற்று நீங்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா துப்பாக்கியை கையாள்வதற்கு என்று அந்த இளைஞர்கள் கேட்க அதற்கு சுவாமி விவேகானந்தர் நான் இப்பொழுதுதான் முதன் முதலாக இந்த துப்பாக்கியை கையிலே ஏந்துகிறேன் என்று சொன்னாராம் பிறகு எப்படி சாத்தியமாயிற்று என்று அந்த இளைஞர்கள் திகைப்புடன் கேட்க அதற்கு சுவாமி விவேகானந்தர் நான் என் மனதை முதலில் அமைதிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தினேன் பிறகு அந்த செயலை செய்தேன் இந்த செயல் சாத்தியமாயிற்று என்று சொன்னாராம் ஆ நீங்களும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் மனமே எல்லாம் மனதை அடக்கியால கற்றுக்கொள்ளுங்கள் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்பார் அகத்தியர் இப்படி மனதை அடக்கினால் ஏற்படும் நன்மைகளை பதினெண் சித்தர்களில் ஒருவரான அகத்தியர் நமக்கு பட்டியலிடுகிறார் நாமும் நம் மனதை ஒருமுகப்படுத்தி எச்செயலையும் செய்திடுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்